நான் வந்து நேரடியாக பார்த்தது தமிழ்நாடு, கர்நாடகாவில் ஒரு 3 நாள் போயிருந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் தென்னிந்தியா மிகவும் தெளிவாக இருக்கிறது. அதிகமான சீட்டுகளை தென்னிந்தியாவில் இந்தியா கூட்டணி வெல்லும் என்று முழுமையாக நம்புகிறேன். ஏன்னா இதை தான் நான் நேரடியாக பார்த்துக்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் அத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று தான் நான் முழுமையாக நம்புகிறேன். வெற்றி பெறும் முதல் நான் வந்து 3 நாள் கர்நாடகாவில் இருந்தேன். தேர்தல் முதல் கட்ட தேர்தல் நடக்கும்போது 3 நாள் இருந்தேன் கர்நாடகாவில். அங்கிருந்து எங்களுடைய கட்சி மிகவும் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். முதல் கட்டத்தில் நடந்த 14 தொகுதிகளிலே கணிசமான தொகுதிகளிலே காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும் என்று முழு நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். 2ஆம் கட்டம் நாளை நடைபெறவிருக்கிறது. அதிலும் கணிசமான தொகுதிகளை காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும் என்று காங்கிரஸ் கட்சி நண்பர்கள் மிகவும் நம்பிக்கையாக இருக்கிறார்கள். குறிப்பாக அங்கேயுமே அரசாங்கம் வந்த பின்னர் அவர்கள் கொடுக்கும் கேரண்டி, அதாவது இந்த இலவச பஸ் போன்ற நலத்திட்டங்கள் மகளிரிடம் பெரிய வரவேற்பு வந்திருக்கிறது. அவர் நல்ல வரவேற்பு கர்நாடகாவிலும் காங்கிரஸ் கட்சியுடைய நலத்திட்டங்கள் மகளிரிடத்தில் பெரிய வரவேற்பு வரும் ஒரு வரவு இருக்கிறேன். இது லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்னு பார்க்கக்கூடாது. வந்து வந்து இன்றைக்கி நான் எனக்கு வந்து பத்திரிகை மூலமாக தான் எனக்கு விவரங்கள் தெரியும். முழுமையாக விசாரணை செய்ய வேண்டும். அதை வந்து அவர் ஒவ்வொரு கடிதம் எழுதியிருக்கிறார் என்று சொல்லியிருக்கார்கள். அந்த கடிதம் வந்து உண்மையான கடிதமாக என்று விசாரிக்க வேண்டும். இது லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் கிடையாது. இதுவரை மர்டர் ஆஃப் கெயின், மர்டர் ஆஃப் பேஷன், இதை எல்லாத்தையுமே வந்து அரசாங்கம் தடுக்க முடியாது. ஒருத்தர் வந்து ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒருத்தர் மீது தாக்குதல் நடத்தினார் என்றால் அதை அரசாங்கம் தடுக்க முடியாது. கொடுத்தல் வாங்கல ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஒரு பகை வந்து அதில் ஒரு தாக்குதல் நடந்தால் அது அரசாங்கம் தடுக்க முடியாது. ஆனால் மத கலவரம், இனக்கலவரம், இல்லை இரண்டு தரப்புக்கு இடையே ஒரு ஒரு வேறு ஏதாவது நீண்ட நாள் பகையினால் ஒரு கலவரம் நடந்தால் அதை வந்து அரசாங்கம் தடுக்கலாம். தனிநபர்களுக்கு உள்ளே நடக்கும் விவகாரங்கள், அது வந்து இந்த க்ரைம் ஆஃப் பேஷன், க்ரைம் ஆஃப் கெயின், இதையெல்லாம் அரசாங்கம் தடுக்க முடியாது. அதை தீர விசாரித்து அதனுடைய குற்றவாளிகளை கண்டுபிடிக்க அரசாங்கத்தால் முடியும். எனக்கு இந்த விவரம் எனக்கு தெரியாது. எனக்கு நான் பத்திரிகையில் படிக்கிற மாதிரி தான் விவரம் தெரியும். இதை வந்து கண்டிப்பாக தமிழ்நாடு காவல்துறை பாரபட்சம் இல்லாமல் விசாரிப்பார்கள் என்று முழுமையாக நம்புகிறேன். தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியின் சார்பில் போட்டியிட்ட, அந்த இந்தியா கூட்டணியின் சார்பில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களுடைய வெற்றி வாய்ப்பும் பிரகாசமாக இருக்கிறது. அதே போல் சிவகங்கையிலும் எங்கள் கூட்டணியின் சார்பில் போட்டியிட்ட எனக்கும் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. ஒரே ஒரு ஸ்டட்டிஸ்டிக்கை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். சிவகங்கை தொகுதியில் 85,023 பெண்கள் ஆண்களை விட அதிகமாக வாக்களித்திருக்கிறார்கள். என்னுடைய பிரச்சாரத்தின் பொழுது எனக்கு நேரடியாக தெரிந்தது பெண்களுடைய ஆதரவு, பெரும்பாலான ஆதரவு திராவிட முன்னேற்ற கழக இந்தியா கூட்டணிக்கு தான் இருந்திருக்கிறது என்பது எனக்கு என்னுடைய பிரச்சாரத்தில் தெரிந்தது. அதுவும் இந்த தேர்தலிலே இந்த முடிவுகளிலே பிரதிபலிக்கும் என்று முழுமையாக நம்புகிறேன். இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இனிமேல் டிலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுத்து தான் டிலீட் பண்ணணும். இனிமேல் எலெக்ஷன் கமிஷன் தன்னிச்சையாக டிலீட் பண்ணக்கூடாது. ஒருத்தர் வந்து பேர் வந்து லிஸ்ட்டில் இருக்குதுன்னா அடுத்த தடவையும் பேர் லிஸ்ட்டில் இருக்கான்னு யாரும் போய் செக் பண்ணுறது கிடையாது. என் பேர் லிஸ்ட்டில் இருக்கணும்னா அவங்க வந்து ஆமாம் என் பேர் எப்போவுமே லிஸ்ட்டில் இருக்கும். ஒரு தேர்தலில் சப்போஸ் 2021 அசம்பிளியில் போட்டு போட்டிருந்தாங்கன்னா 2024 என் பேர் கண்டிப்பாக இருக்குன்ற நம்பிக்கையில் தான் எல்லாம் இருப்பான். என்னை பொறுத்த வரைக்கும் வாக்காளர் பட்டியலிலிருந்து யாரையாவது நீக்க வேண்டும் என்றால் அதை வந்து ஒரு நோட்டீஸ், அதாவது அது கண்டிப்பாக ஒரு பப்ளிக் நோட்டீஸ் கொடுத்து அதற்கு கால அவகாசம் கொடுத்து அதில் வந்து யாரும் வந்து அப்பீல் பண்ணாத பொழுது தான் நீக்க வேண்டுமே தவிர நோட்டீஸ் கொடுக்காமல் இனிமேல் எந்த பெயரையும் நீக்கக்கூடாது என்பது தான் என்னுடைய கருத்து. நிச்சயமாக இப்போ நான் இப்போ இன்றைக்கி இருக்கிற நிலையில் நீங்கள் பார்த்தீங்க என்றால் நம்மளுடைய அண்டை நாடுகளோடு நல்ல உறவு கிடையாது. இந்தியாவை பற்றி
வட நாடுகளுக்கு கூட ஒரு நல்ல அபிப்பிராயம் கிடையாது. இந்தியாவுடைய ஹியூமன் ரைட்ஸ் கொள்கையெல்லாம் இன்னும் குறை சொல்கிறார்கள். இதெல்லாம் சீர்திருத்த வேண்டும் என்றால் பல நாடுகளோடு இராஜாங்க ரீதியான உறவுகளை இன்னும் நாம் மேம்படுத்த வேண்டும். கண்டிப்பாக நம்மளுடைய கௌரவத்தையோ நம்மளுடைய நிலைப்பாட்டையோ ஒரு துளியும் விட்டு கொடுக்காமல் அதே வேளையிலே அண்டை நாடுகளோடு நல்ல உறவை ஏற்படுத்த வேண்டும் என்பது தான் காங்கிரஸ் கட்சியுடைய கூட்டணியுடைய எண்ணம். இவருக்கு 10 வருஷம் பிரதமராக இருந்தவர், நான் இதை செய்தேன் இதற்காக எனக்கு வாக்களியுங்கள், இதை செய்யப்போகிறேன் எனக்கு இதற்காக வாக்களியுங்கள்னு சொல்லாமல் உங்கள் வீட்டில் 2 எருமை இருந்தால் 1 எருமையை தூக்கி யாருக்கோ கொடுத்துருவாங்க, பாகிஸ்தானில் தொழுகை செய்கிறான் அவர் மாமிசம் சாப்பிட்றாரு, உங்கள் வீட்டில் வந்து உங்கள் தாலியை அறுத்துருவாங்க, இந்த மாதிரியெல்லாம் ஒரு அவர் இருக்கு வகுக்கும் பதவிக்கு அழகில்லாத வகையிலே அவர் பிரச்சாரம் செய்வது எனக்கு வருத்தம் அளிக்கும். அவங்களுக்கு கோடநாடுன்னு ஒரு ஊர் இருந்தது தெரியாதவர்கள் விமர்சனம் செய்வார்கள். கோடநாடு ஒரு ஊர் இருந்ததும் இந்த கோடநாட்டில் ஒரு சிறப்பு விருந்தாளி அங்கே சென்று தங்கியதும் தெரியாதவர்கள் விமர்சனம் செய்வார்கள். அரசியல்வாதிகளும் மனிதர்கள் தான், அவர்களுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை உண்டு, அவர்களும் தனிப்பட்ட வாழ்க்கையை பேலன்ஸ் செய்யணும். ஒரு அப்படி பேலன்ஸ் செய்கிறவங்க தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உண்மையான அரசியல்வாதிகள், உண்மையாக ஒரு நல்ல ஒரு அரசாங்கமும் தரக்கூடியவர்கள். நான் 24 மணி நேரம் வேலை செய்கிறேன், நான் எதையுமே செய்யவது கிடையாது என்று சொல்பவர்களை நான் என்றும் நம்புவது கிடையாது. ஒரு தேர்தலுக்கு பின்னர் ஒரு கடுமையான பிரச்சாரத்துக்கு பின்னர் ஓய்வுக்காக தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கும் கொடைக்கானல் முதலமைச்சர் செல்வது தவறு கிடையாது. முதலமைச்சர் அங்கு மட்டுமில்லை தமிழ்நாட்டில் இருக்கும் மற்ற பகுதிகளுக்கும் சென்று அவ்வப்போது தங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். இதுக்கு எந்த அரசாங்கம் ஒன்றும் செய்ய முடியாது. அரசாங்கம் அப்படி சார் கோடை வெயிலை குறைக்கணும்னா உலக நாட்டில் எல்லாருக்கும் குளோபல் வார்மிங்கை குறைக்கிறதுக்கு வேணால் தான் முயற்சி செய்யலாம். இல்லையே அதி நட்சத்திர வெயிலை குறைப்பதற்கு எனக்கு தெரிந்து எந்த யுக்தியும் இல்லை. உங்களுடைய நேயர்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் அதை என்னிடம் இமெயிலில் சொல்ல சொல்லுங்கள், அதை எங்களுடைய அரசாங்கம் வந்தவுடன் அதில் நாங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்கிறோம். இது வந்து ஒரு சமுதாய பிரச்சனை, இது ஒரு சமுதாய பிரச்சனை, இது சமுதாய பிரச்சனை. இந்த பிரச்சனையை வந்து முதல்ல சப்ளையை கட்டுப்படுத்துவது ஒரு யுக்தி, அது மட்டுமல்லாமல் கவுன்சிலிங் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன், அதாவது அவர்களுக்கு வந்து உபதேசங்களை கொடுத்து அது ரீஹாபிலிட்டேஷன். இதை வந்து ஒரு நோயாகத்தான் பார்க்க வேண்டுமே தவிர அதை நோயாக பார்த்து ரீஹாபிலிட்டேஷன் சென்டரை கொடுக்க வேண்டும். ஆனால் மத்திய அரசாங்கம் மாநிலங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் அமைப்பு சென்டர் அமைப்பதற்கான நிதியை குறைத்து விட்டார்கள் என்பதுதான் இந்த நிதர்சன உண்மை. ஆனால் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் கவுன்சிலிங் சென்டர்களை நிறையாக அதிகப்படுத்த வேண்டும். அதே வேளையில் சப்ளையையும் தடுக்க வேண்டும். சப்ளையை தடுக்க வேண்டும் என்றால் எந்த துறைமுகத்திலே அது வந்து இறக்குமதி ஆகிறது, அந்த இறக்குமதியிலிருந்து எப்படி மற்ற மாநிலங்களுக்கு வருகிறது என்பதெல்லாம் பார்த்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதனால் இரண்டு வகையாக இதை கையாள வேண்டும். ஒன்று சப்ளை சைடை கட் பண்ண வேண்டும், அதற்காக சப்ளையில் ஈடுபடுபவர்கள் மீது தண்டனை கொடுக்க வேண்டும், அதற்கு மேலாக வந்து இது கவுன்சிலிங் கொடுக்க வேண்டும், அதற்கும் ரீஹாபிலிட்டேஷன் சென்டரை திறக்க வேண்டும். இல்லை ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்லாம் வச்சுருக்காங்கன்னா பத்தாது, அதற்கான நிதி நிறையா ஒதுக்க வேண்டும். அதனால் சொன்னேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு கொடுக்க வேண்டிய நிதியை நானே ஒரு கேள்வியாக பாராளுமன்றத்தில் நான் கவனித்திருக்கிறேன், ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு கொடுக்க வேண்டிய நிதியை குறைத்திருக்கிறார்கள். மத்தியில் இருக்க மாட்டாங்க, கூட்ட வேண்டும். கேள்விப்பட்டேன் நான் வந்து ஆட்சியர் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் நான் கூறியிருக்கேன், அவர்களது விசாரித்து எனக்கு எதிராக அறிக்கை தெரியும் என்ன பண்ண முடியுன்றதை எனக்கு சொல்கிறது சொல்லியிருக்காங்க, அது கலெக்டர்கிட்ட பேசியிருக்கேன். தேர்தலை நடத்த வேண்டிய தேர்தல் கமிஷன் என்னை பொறுத்தவரை நடுநிலையாக இல்லை என்பதுதான் எல்லோருடைய கருத்து, அதுதான் என்னுடைய கருத்து. முதல்ல இந்த தேர்தலையே வந்து 2 மாதம் நீட்டிக்கக்கூடாது. நான் ஒரு 5 கட்டமாகவோ 7 கட்டமாக நடக்கணும்னா 3 நாளைக்கு ஒருக்கா ஒரு கட்டத்தை நடத்தியிருக்கோம். இது வந்து பிரதம மந்திரி அவர்களுடைய ட்ராவல் மேனேஜர்கிட்ட அவருடைய ட்ராவல் ஷெட்யூலை கேட்டு அவர் ஊர் ஃபுல்லாக எப்படி ட்ராவல் பண்ணலான்றது சௌரியத்துக்காக பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது அவர்களுடைய அவதூறு பிரச்சாரம், அவருடைய பொய் பிரச்சாரத்தின் மீது நாங்கள் எவ்வளவு புகார்களை கொடுத்தாலும் அது மீது பாரபட்சம் இல்லாமல் தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுப்பது கிடையாது. அதற்கு மேலாக தேர்தலுக்கு முன்பாகவே காங்கிரஸ் கட்சி இந்தியாவிலே பிரதான எதிர்கட்சியாக இருக்கும் காங்கிரஸ் கட்சியோட கணக்குகளை முடக்கியிருக்கார். அதனால் வந்து ஒரு
லெவல் பிளேயிங் ஃபீல்டில் இந்த தேர்தல் நடக்கிறது. ஆனால் மக்கள் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து நாங்கள் இந்த தேர்தலை எதிர்கொள்கிறோம். அவங்க வைக்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது, ஒரே வருத்தமாக இருக்குது. அவ்வளவு அழுத்தம், அவ்வளவு கையில் அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. அதனால் ஒரு கட்சியின் வேட்பாளரையே வாபஸ் மட்டும் செய்ய வைக்கல, அவரையே கட்சியிலே சேர்த்துட்றாங்க. ரொம்ப வருத்தம். இந்தூர்லேயும் சூரத்துலேயும் நடந்தது எனக்கு மிகவும் வருத்தம் அளிக்கிறது. இது வந்து ஒரு ஜனநாயக படுகொலை என்று தான் பார்க்கிறேன். அந்த சம்பவங்கள் கண்டிப்பாக எங்கள் கட்சிக்கு ஒரு பின்னடைவு தான், அதை நான் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் பின்னடைவுனா என்ன சூழல் அந்த பின்னடைவு நடக்குதுன்னு நீங்கள் பார்க்கணும். ஏன்னா அவர்கள் கையில் அவ்வளவு அதிகாரங்கள் இருக்கின்றன, அவ்வளவு யுக்திகள் கையில் வைத்திருக்கிறார்கள். அதாவது சட்டத்துக்கு அப்பாற்பட்ட யுக்திகளை அவரை கையில் வைத்திருக்கிறார். ஏன்னா இந்த இந்தோரில் இருக்கிற வேட்பாளர் மீது அப்போ தான் ஒரு கிரிமினல் கேஸ் போடுறாங்க. கிரிமினல் கேஸ் போட்டு ஏற்கனவே ஒரு கிரிமினல் கேஸ் ரொம்ப நாளாக இருக்குது, அதில் இன்னும் ரெண்டு செக்ஷனை ஆட் பண்ணுறாங்க. அந்த அழுத்தத்தை அவரால் தாங்கிக்க முடியல, உடனே அவர் வந்து அவரை காப்பாற்றிக் கொள்வதற்காக பாஜகவில் போய் சேர்கிறார். சூரத்தில் இருக்கிற வேட்பாளருக்கு என்ன அழுத்தம் கொடுத்தார்கள் என்று தெரியவில்லை. அழுத்தம் கொடுக்குறாங்க. இப்போ காந்தி நகரில் கூட நான் பார்த்தேன், 16 சுயேட்சை வேட்பாளர்கள் வாழ்ந்து வாபஸ் பெற்றிருக்கிறாள் செய்தியை படித்தேன். அதனால் இந்த மாதிரி அழுத்தங்கள் நிறையா கொடுக்குறாங்க. இதையெல்லாம் வந்து எலெக்ஷன் கமிஷன் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது என்பது தான் வருத்தம். ரைட், எல்லாம் பார்த்துங்க நிறையா.